இந்த மாதத்தின் தொடக்கத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டு வந்ததுக்காக எல்லாரும் ஆண்டவரையாய் வெற்றி சிறந்த தேவனை அவருக்கு மகிமை செலுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கை முழுதும் அவருடைய கிருபையால் நிறைந்திருக்கும்படியாய் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் உயர்த்தலாம். இரக்கம் நிறைந்தவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவர் நீடிய சாந்தம் நிறைந்து வாழ்வரே இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலவேளை காய்வுக்கிறாங்க நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரை 31 நாட்கள் ஒரு மாதம் நிறைவை எங்களுக்கு வாழ்க்கையில் கட்டளையிட்டு ஆண்டு எல்லா குறைவின் மத்திலும் கிறிஸ்து இயேசுடைய மகிமையின் செல்வத்தால் நிரப்பி ஆண்டவரை பலத்தோடு ஆரோக்கியத்தோடு முடியாத வேலைகளிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி தைரியத்தை கொடுத்து எதிர்காலத்தை ஆண்டவரே நோக்கி பார்க்க ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மேற்கொண்டு ஆண்டவர் ஸ்திரத்தன்மையுள்ளவராய் நிற்க கர்த்தரை பலப்படுத்தி கொண்டு வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஸ்தோத்திர பலிகளோடு அதை ஆரம்பிக்க ஆண்டவர் ஸ்தோத்திரத்தினாலே ஆண்டவர் கிருபை பெருகுதலோடு ஆண்டவரை நாங்கள் நிறைவை காணும்படியாய் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த 1 கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. எதிர்பார்ப்போடு ஜனங்கள் வரட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரை பலப்படுத்தி ஆரோக்கியத்தோடு ஆண்டவரை அப்பா அவர்களை அழைத்து வருவீராக. ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உம்மை உயர்த்தவர்களை பலப்படுத்தி கொண்டு வருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துக்குள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சேவை செய்யும், நீர் சேவை செய்யும் ஆண்டவரே. உடைய கிருபை உண்டாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். துதித்து பாடிட பார்த்திருந்த பாடலை பாடி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
இயேசு பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய நினைய ஸ்தோத்திரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதரே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் கடந்த நாட்களை கண்டுபிடிப்போம் நம்மை கடந்த நாட்களில் கண்கடிப்போ கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்த கிருபையும் வீட்டிற்புதவே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே three
प्रतिपलिक कत उदी हललूया कड़ा मुद्दों नमें आच्चय अतिशय कोल सुम सुमक्यम तीर्त नमक ये मुड़ता आंवर उ आम नम्बे ऊल्य कतर आगे नामेल एला इंडी सरक आंडवर उन्नवर आम आम सलामा हललूया आम एल मुड़ा पाड़ा एल मुड़ा पड़े कत नाम नाम उयरल कतोड़े स्तोत्र देवे आच्चय आनंद कलिपाय वीटिले तंगे अभिषेक सर्वांग सुखत्तिर आंडवरे
கஷ்டங்கள் ஆண்டவர் ஒன்றே நாங்கள் சந்திக்காதபடி ஆண்டவரே மனநிலைகளிலே ஆண்டவர் பாதிப்பு வராதபடி மன மடிவு உண்டாகாதபடி ஆண்டவர் எல்லாவற்றிலும் மன மகிழ்ச்சியின் ஆவியானவர் ஆண்டவர் சஞ்சலத்தை அகற்றிப்படுகிற ஆவியானவர் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியின் ஆவியானவர் எங்கள் வீட்டுக்குள் ஆண்டவர் உலாவிவீராக உலாவி வருவீராக உலாவி வருவீராக ராஜா ஆண்டு உலாவி வருவீராக எங்களுடைய காமண்டுக்குள் உலாவி வருவீராக ஆண்டவரே எங்களுடைய மெயின் ஹாலில் உலாவி வருவீராக எங்களுடைய வாசலை ஆண்டவரே உயர்த்துகிற மகிமையின் ராஜா ஆண்டு உட்பிரவேசிப்பீராக எங்களுடைய குடும்பங்களில் உட்பிரவேசிப்பீராக எங்களுடைய சபையில் உட்பிரவேசிப்பீராக ஆவியானவரே ஆவியானவரே ஆண்டவரே இங்கே ஒரு மனுஷீகம் வெளிப்படக்கூடாது எங்கள் குடும்பங்களில் மனுஷீகம் வெளிப்படக்கூடாது ஆவியானவரே ஆவியானவருடைய பிரசனத்தால் எங்கள் குடும்பம் நிறைந்திருக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க செல்லுங்க 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 இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பத்துக்குள் உலாவி வருவீராக ஆண்டவரே ஆவியானவரே உலாவி வருவீராக ஆண்டவர் எங்களுடைய ஹாலுக்குள் உலாவி வருவீராக எங்களுடைய படுக்கரையில் உலாவி வருவீராக ஆண்டவரே நாங்கள் அமர்ந்து ஆண்டவரை ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் உலாவி வருவீராக ஆண்டவரே நாங்கள் சமையல் செய்யும் இடங்களிலே ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் வீடுகளிலே வேலை பார்க்கும் இடங்களிலே ஆண்டவர் எங்களுடைய தொழில் செய்யும் ஆண்டவர் இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் வேலையில் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களோடு உலாவிவராக ஆண்டு உலாவிவராக சொல்லுங்க 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 ஆமே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஐயா அப்பா எல்லாவற்றையும் எங்களை பலப்படுத்துங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா அப்பா கொழுத்த கன்றுகளை போல ஆண்டவர் வளரத்துக்குதான உங்களுடைய சூரிய உதயம் ஆண்டு நீதியின் கிரியைகள் எங்கள் மேல் பிரகாசிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் என்கிற சொல்லுங்க வாய்களை திறந்து எல்லா வாய்களை திறந்து அப்பா ஸ்தோத்திர வாய்களை திறந்து கைகளை கூப்பி எல்லாரும் கைகளை கூப்பி தெய்வத்துக்குள்ளாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே சாஷ்டாகமாய் பணிகிறோம் ராபா காத்தான சியாதல ரகத ரபா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா நந்தி ராஜா ஸ்தோத்திரம் 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 ஐயா நந்தி ஆண்டவரே நிந்தைகள் இருக்க துன்பங்கள் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே கிருபை ஒன்றே போதுமையா உம் கிருபை ஒன்றே போதுமையா நாதாவும் திருக்கருத்து இசைக்கருவினா நாளோ பயன்படுத்து உந்தன் சித்தம் போ நாதாவும் திருக்கருத்து இசைக்கருவினா நாள்தோர் பயன்படுத்து உந்தன் சித்தம் போ எல்லா நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நீங்கள் நல்லா துதிங்க அவன் துதித்தீங்க அப்படி தான் துதித்தீங்க கத்திரதை அந்த துதிகளை கேட்டு தான் கத்திரமை விடுவித்து கொண்டு வந்தான் இந்த மாதங்களிலும் கத்திரை நன்றாக ப்ரேஸ் பண்ணுங்க ஆம ஸ்தோத்திரம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் ஆம இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவருடைய துதியை சொல்லுங்க உங்கள் வீடுக்குள்ள தேவ பலன் ஆரோக்கியத்தை இந்த மாதம் முழுவதும் காண கத்திரங்களுக்கு உதவி செய்வார் ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பலத்தால் அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா கத்திர நல்லவ 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 ராஜா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தீயோனின் அம்புகள் ஒன்றுமை சேதப்படுத்தாதபடி தீயோனின் அம்புகள் நம்மை ஒன்று செய்யாதபடி அந்த தாக்கத்தை எல்லாம் கத்தர் இப்பொழுதே அப்படி உக்கரத்தால் அவித்து போடுவாராக இப்பொழுதே அந்த தாக்கத்தை எல்லாம் கத்தர் அவித்து போடுவாராக கத்தருடைய பிரசன்னத்தால் கத்தர் நிரப்பி நடத்துவாராக தீயோனின் அம்புகள் தாக்காதபடி ஆண்டவர் தேவ சிறையில் செட்டையில் நிழலுக்குள் எங்களை மறைத்து கொள்வீராக ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பாதம் அமர்ந்திருக்கிற எங்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கட்டும் ஹல்லேலூயா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஆண்டவரே நந்தி ராஜா தீயோ
நரம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தீயோனின் புகழ் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தேவனே உந்தன் சீரகாலே தினமூடி காத்தீரே தேவனே உந்தன் சீரகாலே தினமூடி காத்தீரே தீதனுகாது மறைவிடிரே தீதனுகாது மறைவிடிரே தேடி மகள் தங்கிடுவே ஸ்தோத்திர துதி பாத்திரா உம்மை என்று என்று துதித்திடுவே ஸ்தோத்திரா துதி பாத்திரா என்று துதித்திடுவே காத்தி என்னை கருத்தால் வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எழுத்தே என்னைய உமக்காக எழுத்தே என்னைய உமக்காக கொடுத்தே உம்மை எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே எப்பொழுது துதிங்க அமைஸ்தோத்தி எப்பொழுது துதி எனக்காக எப்பொழுது எனக்காக யாவற்றை செய்து முடித்தவர் அவர் தான் உங்களுக்காக செய்து முடித்தவர் அவர் தான் அவன் உங்களுக்காகவே உங்களுக்காக யாவற்றை செய்து முடித்தார் சொல்லி விசுவாச கண்களை அதில் வைத்து பாருங்கள் இந்த மாதத்தில் விசுவாச கண்களை அதன் மேல் வைத்து பாருங்கள் கத்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தின் வசனங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற கத்தர் உதவி செய்வார் விசுவாச கண்களை அதில் வைத்து செயல்படுத்துங்க பிரச்சனையை அதில் வைக்காதபடி அந்த பிரச்சனையின் மேல விசுவாசத்தை கொண்டு வைங்க அந்த பிரச்சனை ஒழிந்து விடும் ஆமே இந்த பிரச்சனை ஒழிந்து விடும் அப்படியே செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் எல்லாரும் எழுப்பின் இருக்கிறா எல்லாரும் எழுப்பின் என்று கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கப் போகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் நன்மையால் கர்த்தரை நிரப்பி நடத்த பலமுள்ள தேவனாக அவர் ஸ்தோத்திரம் நம்மை நேசிக்கிற தேவனாக கர்த்தர் மோடி இடைவிடுகிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய கண்வலையாக இருக்கிறார் நம்மை காக்கும் தேவனாக இருக்கிறார் நம்மை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் எல்லாவற்றிலும் மாட்சிமையும் வல்லமை நிறைந்த நல்ல தேவன் அவர் ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தெய்வம் இந்த மாதம் முழுவதும் தன்னுடைய வெளிச்சத்துக்குள் தன்னுடைய பிரகாசத்துக்குள் தன்னுடைய ஒளிக்குள் உங்களையும் என்னை கர்த்தர் மறைத்து வைத்து அவன் இருளின் ஆதிக்கங்கள் தொடாதபடி அவன் ஏவுகிற அவன் சத்துடைய போராட்டங்கள் தந்திர உபாயங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக மனிதன் தேடி அவன் தெரிந்து கொள்கிற தந்திர உபாயங்களுக்கு உங்களுடைய உங்களையும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய ஸ்தோத்திர தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் ஆமே நான் சொல்லும் வசனத்தை அப்படியே நினைவு கொள்ளுங்கள் மனிதன் தேடிக்கொள்கிற தந்திர உபாயங்களினாலே உங்களை சிதைக்க நினைக்கிற அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் காப்பாற்றப்பட கத்தர் உங்களை பாதுகாத்து கொள்ள ஆமை ஸ்தோத்திர அந்த தந்திர உபாயங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அந்த தந்திர உபாயங்களை உடைக்கிற தேவ வல்லமையை கத்தர் உங்களுக்கு தருவாராக கத்தருடைய பிரசன்னத்தால் கத்தர் உங்களை நிறைத்து நடத்துவாராக ஹல்லேலூயா ஆவியானவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் ஜனங்களை ஆண்டவர் நிரப்பட்டோ தந்திர உபாயங்களை
தேடி ஜனங்களை அழிக்க நினைக்கிற ஒரு காரியத்துக்கு கூட ஆண்டு கடுகளவு கூட ஒப்புக் கொடுக்க கூடாது, இம்மியளவு கூட ஒப்புக் கொடுக்க கூடாது. எங்க பிள்ளைகளுமே உங்க பிரகாசத்தை வைங்க, உங்க மகிமை அவங்களை தங்கி இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரே பிழைப்பும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் ஆரோக்கியமும் ஆண்டவரே உண்டாக முடியா. ஆண்டவருடைய பிரசன்னம் ஜீவ ஒழுகி ஆண்டு ஜீவ வார்த்தை இவர்களுக்குள் கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. கத்த நல்லவ 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 நல்லவ. ஆமை ஸ்தோத்திர பட்டணங்கள் தோறும் ஆமை கிராமங்கள் தோறும் கட்டுகள் இருக்குதுன்னு சொன்னான். ஆமை ஸ்தோத்திர பவுலடிகள் சொன்னான் அந்த கட்டுகளை கத்தர் உடைத்தா, கத்தர் உடைத்தா. உங்கள் குடும்பங்கள் இருக்கிற கட்டுகளை கத்தர் உடைப்பாராக. தேவ வல்லமையினால் கத்தரதை உடைப்பாராக. தேவ சித்தத்தினால் கத்தரதை உடைப்பாராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை கேட்க ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த நாள் முழுதும் தேவ சமாதானமும் தேவ கிருபையும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருக்க போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தரக்கூடிய ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பொன்னான வார்த்தைகளினாலே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க முடியாய். ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தாவே நீர் செயல்படுத்த வேண்டு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாமுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரவுடைய கிருபைகளை கர்த்தர் நினைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்குள் தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவரை போற்ற தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது பழகைகளெல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் மாற்றி புதிய பலனையும் புதிய ஜீவனையும் புதிய ஆரோக்கியத்தையும் புதிய ஸ்தோத்திர நன்மைகளையும் புதிய முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இரண்டா நல்ல தேசத்துக்குள் தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆறுகளும் ஊற்றுகளும் நிறைந்திருக்கிற நல்ல தேசத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். உலகத்தாருக்கு ஒருவரை பஞ்சமாக இருக்கலாம், கர்த்தரை தேடுவதற்கு பஞ்சம் இல்லாத ஆறுகளும் ஸ்தோத்திரம் ஆறுகளும் ஊற்றுகளும் நிறைந்த நல்ல தேசத்துக்குள் வைத்து கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திர அவர்களிலே நாம் வாழ்ந்திருக்கதான் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அவருடைய செயல்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நன்மைகளினால் கர்த்தரை நிரப்பி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 796 பக்கம் பிரசங்கி 7:12 வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் இதெல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஞானத்தை கேடகமாய் பாதுகாவலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். திரவியம் என்பது ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள், பணபலம். அங்கே மணி தான் சொல்லப்படுகிற ஆங்கிலத்திலே மணி என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திரவியம் ஸ்தோத்திரம் அவைகளினாலும் ஸ்தோத்திரம் தன்னை ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஸ்தோத்திரம். அந்த ஜீவனினாலே நம்முடைய வாழ்க்கை முழுதும் அறிவின் மேன்மையால் ஸ்தோத்திரம் நம்ம முட்டாப்பேன்னு சொன்ன இடங்களிலே உடனே நம்ம முட்டாள் அறிவு கட்டவன் ஒன்று உனக்கு தெரியாது என்று சொன்ன இடங்களிலே தேவன் இந்த மாதங்களிலே அவருடைய அறிவின் மேன்மையினாலே கர்த்தர் உங்களை உயர்த்தி நிலைநிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானம் என்னும் கேடகத்தாலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஒருவேளை ஞானம் இல்லாமல் விழுந்து விட்டேனோ என்று நினைக்கிற இடங்களிலே ஞானத்தின் கேடகத்தினாலே கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை வைத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அக்கினி மதிலை கர்த்தர் வைத்து நடத்துவார். அந்த அக்கினி மதிலுக்குள் அக்கினி ஆஸ்திரங்கள் வர முடியாது, பொல்லாதுடைய சீரல் வர முடியாது, அமை போராட்டங்களுள்ளே வர முடியாது, அமை கடுப்பாகி போனவர்களும் அங்கே வர முடியாது.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய சீற்றங்கள் உங்களை ஒன்று செய்ய முடியாது ஏனென்றால் இந்த ஞானமாகிய கேடகத்துக்குள் தேவன் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை கத்தர் வைத்திருக்கிறார் அதன் நடுவில் அவர் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் இருப்பார் நிச்சயமாய் நீங்கள் காக்கப்படுவீர்கள் அந்த ஞானம் ஒன்று கேடகத்துக்குள் இருக்கும் பொழுது உங்களை சத்துரு தீண்டி பார்க்க முடியாது உங்கள் ஞானத்தை செயலிழக்கப்பட முடியாது உங்கள் ஸ்தோத்திரம் சொற்ப மதியனம் ஞானத்தை செல்லலாம் செய்யும் செயலிழக்கப்படும் அந்த சொற்ப மதியனத்திற்கு கூட ஆண்டவர் இடம் கொடுக்காதபடி கர்த்தர்களை நடத்த போகிறார் ஹல்லேலூயா அற்புதமாக ஆச்சரியமாக நடத்துகிற அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை நேசித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த ஞானத்தின் கேடகத்தினாலே கர்த்தர்களை நிறைத்து நடத்துவாராக ஸ்தோத்திரம் அதை குறித்து தான் நான் பேசப்போகிறேன் ஸ்தோத்திரம் ஞானம் என்னும் கேடகத்தினாலே கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மை நிறைத்து ஸ்தோத்திரம் அதற்கு வேண்டிய நம்ம ஸ்தோத்திர பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய திறம்பட சம்பாதிக்கக்கூடிய ஞானமாய் ஒழுக்கமாய் ஸ்தோத்திரம் கலப்படம் இல்லாமல் ஸ்தோத்திரம் நம் வாழத்தக்கதாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமையினாலே கர்த்தரை நிறைத்து அவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வாராக ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாக கர்த்தரை நடத்துவாங்க ஆகவே தான் அன்னாள் ஆண்டவரை எப்படி பார்த்தாள் என்றால் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் என்று கர்த்தரை அவள் பார்த்தார் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா ஸ்தோத்திர ஞானம் என்னும் கேடகத்தனால் கர்த்தரை பாதுகாக்கக்கூடிய அந்த தேவனை அன்னாள் எப்படி பார்த்தாள் என்றால் ஒன்னுசாமியில் 2:3 நீங்கள் வாசிக்க முடியும் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் என்பதை அவள் கண்டுகொண்டாள் நீங்களும் இந்த மாதத்திலே இந்த ஞானம் என்னும் கேடகத்தை அந்த பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அப்படின்னு சொல்லலாமா ஹல்லேலூயா ஞானமில்லாமல் போகாமல் ஸ்தோத்திர ஞானமற்ற செயல்களை செய்யாதபடி ஞானமுள்ள தேவனை ஆராதிப்பதனால கேடகத்து கேடகம் என்பது பாதுகாவல் இதராய் ஸ்தோத்திர யுத்தம் பண்ணி வருகிறவர்கள் அம்புகளையோ ஈட்டிகளையோ அல்லது ஸ்தோத்திர பட்டயத்தை எடுத்து ஓங்கும் போதோ ஏயும் பொழுதோ அதை ஸ்தோத்திர வைத்து தடுத்து நம்மை பாதுகாத்து கொள்ள தான் அந்த கேடகம் அந்த கேடகத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை மறைத்து வைத்து நடத்துவதான் அன்னாள் சொல்கிறாள் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் என்பதை குறித்து அவள் சொல்கிறாள் யோபு விதமாக சொல்கிறாள் நம்முடைய தேவன் இருதயத்தில் ஞானமுள்ளவர் என்பதை குறித்து யோபு சொல்கிறான் யோபு 9 நீங்கள் வாசிக்க முடியும் நம்முடைய தேவன் இருதயத்தில் ஞானமுள்ளவர் என்பதை அவன் சொல்லுகிறான் இன்னும் அதிகமாக சொல்லுகிறான் யோபு 12:13 அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கிறது என்பதை அவன் சொல்லுகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையிலே இந்த புதிய மாதத்துக்கு பிரவேசித்து வந்திருக்கிற ஸ்தோத்திர இந்த புதிய மாதத்தில் ஆராதிக்க வந்திருக்க முத நாளிலே உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கண்விழிப்பை தேவனுக்கு முன்பாக கொடுக்க நினைத்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஞானத்தின் கேடகத்தாலும் திரவியத்தின் கேடகத்தாலும் உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து உங்களுக்கு நல்ல ஜீவனை நித்திய ஜீவனை அளிப்பே என்று சொன்ன அந்த ஞானம் நிறைந்தவரை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுதும் அறிவின் மேன்மைகளிலே ஸ்தோத்திர சுடர்விட்டு பிரகாசிக்க சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் உங்களை சுற்றில் வைத்து உங்களை வேலியடைத்து மறைத்து ஒருவனும் அதற்கு ஸ்தோத்திரம் பாவங்கள் வராதபடி சாபங்கள் வராதபடி நம்முடைய சுய இச்சைகள் வராதபடி கர்த்தர் ஞானம் கேடகத்துக்குள் உங்களை மறைத்து என்னை மறைத்து சபையை மறைத்து பரிசுத்தவான்களை மறைத்து அவரை தேடுகிற யாவரையும் மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராம் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தால் கர்த்தரை நிறைத்து நடத்தட்டும் இரண்டால் தாவீதின் காலங்களிலே அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவன் ஸ்தோத்திரம் அந்த தேசத்தை விட்டு ஓடி அவன் தங்கியிருந்த இடங்களிலே இருந்தபோது யோவாப்பு ஒரு ஸ்திரீக்கு போதித்து சொல்லுகிறான் அந்த ஸ்திரீ வந்து சொல்லுகிறார் தேசத்தில் நடக்கிறவர்களை அறிய என் ஆண்டவுடைய ஞானம் போதாது தேவதூதருடைய ஞானத்தை போல் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் இந்த கால வழியில் கூட கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தேவதூதருடைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அந்த கேடகத்தினாலே கர்த்தர் உங்களை மறைத்து கொள்வாராக அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவதூதருடைய ஞானத்தை போல ஸ்தோத்திரம் எத்தனை பேருக்கு வேணும் ஆமாம் நீங்கள் கருப்பாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் அழகாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது சோப்பாக இருக்கலாம் வெளுத்து போயிருக்கலாம் எப்படிலாம் இருக்க தோத்துல ஆனால் தேவ அழகு ஒன்று இருக்கிறது தேவ தூதருடைய ஞானத்தை கற்று நமக்கு தருவான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ல ஸ்திரீ சொல்லுகிறா உம்முடைய ஸ்தோத்திர ஞானம் தேவ தூதனுடைய ஞானத்தை போல இருக்க சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கத்திர இந்த மாதங்களிலே நம்முடைய குடும்பங்களுக்கு கத்தர் கொடுப்பாராக நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நமக்கு தருவாராக
நம்முடைய பிள்ளைகள் தேவ தூதரனை போல அந்த ஞானமுடைய நிறைந்தவளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. அப்படியான கர்த்தர் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே நம்மை காக்க கடவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முகத்தின் பிரகாசம் நம்மேல் இருக்கிறது. ஆகவே அந்த ஸ்திரீ சொன்னது போல சோத்ர தாவீதை சொல்கிறார், சுதேசத்தில் நடக்கிறவைகளை அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதனுடைய ஞானத்தை போல இருக்கிறது சொல்ல. இந்த தேசத்துக்குள்ள நன்மை தீமைகளை அறியத்தக்கதான குடும்பத்தாரை நம் கண்டுகொள்ள அடையாளம் கண்டுகொள்ள சோத்து, நம்ம உறவினர்களை அடையாளம் கொண்டுகொள்ள, நம் நண்பர்களை அடையாளம் கொண்டுகொள்ள நல்ல ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராம். அல்லேலூயா. சிலர் சோத்திரம் மறைமுகமாய் நம்முடைய நண்பர்கள் சில தவறுகளை செய்வார்கள், குடும்பத்தார் சில தவறுகள் செய்வார்கள். அந்த தவறோடு நம்மையும் இணைத்து பேசிவிடாதபடி ஞானம் நிறைந்த செயல்களை செய்ய கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய செயல்களில் மகத்தான கிரியைகளை நாம் காண முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞானத்தின் செயல்களினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் சிறந்து விளங்க பண்ணுவாராம். இந்த பிரசங்கி சாலமோனுடைய புஸ்தகம்தான். இது சாலமோன் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினான். ஆண்டவரிடத்திலே ஐஸ்வர்யத்தை கேட்காதவன், இந்த உலகத்தின் மேன்மையை கேட்காதவன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். என்றால் ஜனங்கள் ஞானத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி விரும்பி கேட்டான். அல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று வேதம் அவனுக்கு சொல்கிறது. அவனை குறித்து சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை ஸ்தோத்திரம் அவன் கேட்டபோது கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்து திரவியம் என்கிற ஞானத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. திரவியம் என்னும் கேடகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த ஞானத்தை அவன் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த ஞானத்தை நீங்கள் வாஞ்சித்து கேட்கும் பொழுது, அதை உடையவளாய் நடக்கும் பொழுது, இந்த திரவியம் என்னும் கேடகத்தை ஒரு நாளும் பிசாசு சூறை அடைய முடியாது. அல்லேலூயா. முத பிரின்சிபிள் இதுதான், முத காரியம் இதுதான். இந்த ஞானமுடைய காரியத்துக்குள் நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். கேடகத்துக்குள், ஞானம் என்னும் கேடகத்துக்குள் நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது தேவன் சுத்திர நம்முடைய செல்வங்களை நம்முடைய பொருளாதாரத்தையும் அவர் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சுத்திர தேடின அந்த திரவியத்தை ஒரு நாளும் பிசாசு சூறையாடாதபடி, அதை கொள்ளையிடாதபடி, அதை சுத்திர அழித்து விடாதபடி, தேவன் அதனுடைய மேன்மையை உடைய கரங்களிலே காண, உங்கள் குடும்பம் பயனடைய, ஜீவனுள்ளதாய் அதை ஸ்தோத்திர காண்பிக்க, அல்லது ஜீவனுள்ளதாய் அது நடைபெற கர்த்தருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திர சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஞானத்தில் சிறந்தவன் என்று குறித்து அவனை ஒன்று ராஜாக்கள் 10:7 வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆண்டுடைய மகிமையான ஞானத்தின் கிரிகளினாலே அவன் நிறைந்திருக்கிறதை நாம் காண முடியும். ஸ்தோத்திர யாத்திராம் 31:5 நீங்கள் வாசித்து பார்த்தா புசலேலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் கோத்திரத்திலே ஊரின் குமாரனாகிய புசலேலை குறித்து அவனை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை ஞானம் என்னும் கேடகத்தால் கர்த்தர் மறைத்ததினாலே அவன் யூகித்து செய்த எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. சிறந்து விளங்கும்படியா உங்கள் பிள்ளைகளோ ஒருவேளை இப்படி குறைவற்ற நிலையில் இருந்தால், இந்த மாதத்தில் அவங்க யூகித்து ஞானத்தின் ஆவியால் நிறைந்து ஞானத்தின் கேடகத்துக்குள் மறைந்து அவங்க படிப்பு, அவங்க திறமைகள், அவங்க சாதுரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று சோத்து சிறப்பாய் செய்ய ஞான பிசலையை போல ஞானத்தின் ஆவியாலே கர்த்தர் அவர்களை நிரப்புவாராக. ஒரு அலையில் சொல்லாமா? ஆமாம் சார். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள் எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த பிசலையை போல நல்ல ஆண்டவரே ஞானத்தின் ஆவியால் எங்களை நிரப்புவீராக. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் குமாரனாகிய பிசலையை போல சோத்திர அவனுக்கு உறுதுணையாக இருந்த சகல வேலைகளிலும் தானின் கோத்திரத்தில் இருந்த அகோலிபாவியும் இணைத்து கொண்டா, அவனுக்கும் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியை கத்தர் அவனுக்கு அருளினார். உங்களோட இணைந்தவர்களுக்கும் அந்த ஞானத்தின் கேடகத்தால் கத்த உங்களை நிறைத்து நடத்துவாராக, அவர்களை நிறைத்து நடத்துவாராக. ஆமே. அல்லேலூயா. உங்கள் ஞானத்தின் கேடகம் அவங்களை ஞானத்தின் கேடகத்துக்குள் மறைத்து அவர்களை சோத்திரம் உங்களோடு இணைந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை உங்களுடைய தொழிலிலே நீங்கள் பார்ட்னராக இருந்தால், சோத்திரம் ஒருவேளை பார்ட்னராக இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் விரும்பினா, கர்த்தர் ஞானத்தின் கேடகத்தினாலே கர்த்தர் நிரப்பி உங்களோடு எப்படி தானின் கோத்திரத்திலே அகோலிபா என்கிற அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அப்படியே அவர்களுக்கும் கொடுத்து உங்களோடு இணைந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
ragadana siyadala ragadara ba ribaba siyadala ragadu yantura bala bala ba kattarada seivahara கத்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தின் ஆவியால் கத்தர் நிறைத்து ஞானத்தின் கேடகத்தினாலே கத்தர் நிரப்பி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். சகலவித வேலைகளிலோ ஸ்தோத்திர சகலவித வேலைகளை செய்வதற்கு கத்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமே. கத்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலவழியிலே வந்திருக்கிற தேவஜனமே, உங்களுடைய போராட்டத்தை ஸ்தோத்திர பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. அதில் ஸ்தோத்திர ஞானம் என்னும் கேடகத்துக்குள்ள இருக்கிறேன், அந்த பிரச்சனையை மேற்கொள்வேன், அந்த போராட்டத்தை மேற்கொள்வேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா கர்த்தர்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லார் கரங்களை அசைத்து, எல்லார் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய மகிமையினால் கர்த்தரை நிறைத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் இந்த ஞானமனு கேடகத்தினாலே ஸ்தோத்திரம் நாம் நடப்பதற்கு ஸ்தோத்திரம் மோசே சொல்லுகிறான். உபாகம் 4:5-6 நீங்கள் வாசித்து பார்ப்பேன்டா, நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஞானம் என்னும் கேடகங்களை நாம் ஸ்தோத்திர கேடகத்துக்குள் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன கட்டளைகள், ஆண்டவர் சொன்ன நியாயங்கள், ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாணத்தை புரட்டாதபடி நியாயப்பிரமாணத்துபடி நடந்து புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கிற நீங்களும் நானும் ஞானமனு கேடகத்தை வெறுத்து விடாதபடி ஸ்தோத்திரம் போதித்த உபதேசங்களை கை கொண்டு நடந்து, உபதேசங்களின்படி நடந்து நம்மை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்து ஞானஸ்நானத்தை பெற்று அமை அபிஷேகத்தை பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தனமை பலப்படுத்துவாராக. ஆகவேதான் மோசே சொல்கிறான், நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதித்தேன், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக. இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். பெரிய ஸ்தோத்திரம். ஜாதியும் ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். 6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பெரிய ஜாதி ஸ்தோத்திரம் என்று அங்கே சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். நம்ம ஞானமனு கேடகத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்ம எப்படி பெரியவர்களாய் கத்தனமை பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக நம்மை பெரியவர்களாய் பார்க்கும்படியாய் கத்தர் உதவி செய்கிறார். அந்த ஞானமனு கேடகத்துக்குள் மறைந்துங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கோத்திரத்தில் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா ஒருவேளை சாதாரணப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆமாம். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுடைய முந்தைய காலங்களில் எந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஞானத்தின் கேடகத்துக்கு வந்ததினால கர்த்தர் உங்களை பெரியவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்களும் உலகத்தாவுடைய கண்களும் உங்களை எப்படி பார்க்கிறது என்றால் பெரியவர்களாய் பார்க்கிறது. ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சில வேளையில் தாழ்த்துக்கிறோன்னு சொல்லி சில நேரம் சொல்லுவேன், தாழ்மைப்படுகிறது போல சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் அது வேண்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் பெரியவனாய் மாற்றுகிறேன்னு சொல்லுவேன். ஆமாம். நமக்கெல்லாம் அது முடியாது, இது எப்படிலாம் செய்ய முடியுமா அப்படிலாம் சில நேரம் உழவும். அப்படியும் இல்லை, தேவன் நம்முடைய அவருடைய ஞானத்தால் நம்மை நிறைத்து ஸ்தோத்திரம். சாதாரண குடும்பத்தில் இருந்து நம்ம கர்த்தர் பெரியவனாய் கர்த்தர் மாற்றுகிறோம். ஆமாம். வர வர பெரியவனாய் கர்த்தர் மாற்றும். யோசபாத் ராஜாவை அப்படி தான் பெரியவனாய் கர்த்தர் மாற்றணும். எஸ்ஐக்கியா ராஜாவை கர்த்தர் அப்படி தான் பெரியவனா அனுகூலமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஞானத்தினால் நிறைத்து கர்த்தர் செய்தா அவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினான். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, வர வர அனுசிதானா அவன் பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, வர வர விருத்தி அடைந்தான். பெரியவனாக தான் கர்த்தர் பார்க்கிறாராங்க. ஞானத்தின் கேடகத்துக்குள்ள கத்திரமை மறைத்து எப்படி பார்க்கிறாரா? ஸ்தோத்திரம். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாயிருக்கும். பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை கத்த விவேகம் இல்லாத குடும்பம் சொல்லி எத்தனை நேரம் ஏச்சி வாங்கியிருப்பீங்க உங்கள் குடும்பத்தில். ஸ்தோத்திரம். நீங்கள் சின்ன தவறு பண்ணும்போது உங்கள் குடும்பம் மூலம் பெண்களுக்கு நான் சொல்கிறேன், சின்ன நீங்கள் ஒரு சின்ன அசம்பாவிதம் வரும்பொழுது உங்கள் குடும்பத்துக்கு ஏச்சி கிடச்சிருக்கும். உங்கள் வீட்டாளி ஏசி இருக்கலாம், உங்கள் மாமியார் மாமனார் ஏசி இருக்கலாம். அதுபோல் இவர் தப்பு போகும்போது உங்கள் என்ன சொல்ல நீங்கள் அப்படி பேசியிருக்கலாம். என்ன தான் உங்கள் அப்பா பெற்றாரோ, எப்படி தான் வளர்த்தாரோ, உங்கள் அம்மா எப்படி தான் வளர்த்தாரோ, நிறைய என்ன பிரச்சனைகள் பேசியிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் விவேகமுள்ள ஜனங்களாக இருக்க கர்த்தர் உங்களை உதவி செய்வாராம். ஆமென்னு சொல்லாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோ நாங்களோ விவேகமுள்ள ஜனம் ஞானம் என்று கேடகத்துக்குள் வரும் பொழுது தேவன் நம்மை விவேகமான ஜனங்களாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் எஸ்ரா எழுதுகிற புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் எஸ்ராவை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக ஸ்தோத்திரம் எஸ்ரா 7:25 நீங்கள் வாசிக்க முடியும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே நீ ஏற்படுத்துவாயாகனு சொல்கிறார் இந்த காலவெளியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த மாதம் முழுதும் உங்களில் இருக்கிற ஞானம் என்னும் கேடகத்தினாலே நீங்கள் ஸ்தோத்திரம் எவைகளையும் ஏற்படுத்த உங்களுக்கு தேவன் அசாத்திய வல்லமை உங்களுக்கு தருவார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் உங்களில் இருக்கிற ஞானத்தின்படியே கர்த்தர் நீங்கள் அசாத்தியமான காரியங்களை ஏற்படுத்த செயல்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பயப்படாமல் செய்யுங்க ஞானமனும் கேடகத்துக்கிலிருந்து பயப்படாமல் செய்யுங்க தேவன் ஸ்தோத்திரம் எல்லா தீமைகளுக்கும் கர்த்தரை விலக்கி காத்துக்கொள்ளுவார் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் யோபு 28:22 சொல்லப்படுகிறது ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் ஒரு அல்ல சொல்லலாமா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமி ஸ்தோத்திரம் யோபு சொல்கிறான் 28:28 ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 14:16 சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் தீமை விட்டு விலகுதல் ஞானம் என்று சொல்லப்படுகிற ஸ்தோத்திரம் ஞானம் உள்ளவர்கள் தீமைக்கு விலகுவார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படிதானே ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 14:16 எடுத்து வாசிமா ஞானம் உள்ளவன் ஒரு அழிலே சொல்லாமா ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலக அதுதான் யோபு சொல்கிறான் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் அந்த ஞானத்தை கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தருவாராக நம்முடைய சிரசில் கையில் வைத்து கை வைத்து கொண்டு ஆண்டவரே எல்லா கைகளை வைத்து விட்டு ஆண்டவரே ஞானத்தின் ஆவினாலே எங்களை நிரப்புவீராக ஞானத்தின் ஆவினால் எங்களை நிரப்புவீராக சொல்லுங்க ஞானத்தின் ஆவினாலே எங்களை நிரப்புவீராக ஞானத்தின் செயல்களாலே எங்களை நிரப்புவீராக சொல்லுங்க ஞானத்தின் ஆவினாலே எங்களை நிரப்புவீராக எங்களை நிரப்புவீராக ஞானத்தின் கிரிகளாலே எங்களை நிரப்புவீராக சொல்லுங்க ஞானத்தின் கிரிகளாலே எங்களை நிரப்புவீராக ஆண்டவர் ஞானத்தின் வல்லமையினால் நிரப்புவீராக விவேகமுள்ள ஆண்டவரை கேடகத்தினாலே ஞானம் என்னும் கேடகத்துக்குள் விவேகத்தை வைத்து ஆண்டவர் தீமை விட்டு விலகி ஞானத்தால் நிறைந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கோ என் கணவருக்கோ ஆண்டு எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ நீர் உதவி செய்யோ நீர் உதவி செய்வீராக நீர் உதவி செய்வீராக ராஜா ஏனென்றால் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை நடத்த கைகள் எழுதுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோபுவில் சொல்கிறான் யோபு 32:14 பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளை கர்த்தர் இந்த மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் யோபு சொல்கிறான் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகள் நம்முடைய குடும்பங்களிலே ஞானத்தின் கேடகத்தாலே நிறைந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார் என்ன சொல்லுங்க பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகள் என் குடும்பத்தில் நடைபெறப் போகிறது அல்லேலூயா என் சபையில் நடைபெறப் போகிறது என் விசுவாச வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது ஸ்தோத்திரனுடைய குடும்பத்தார் மேலே அப்படிப்பட்ட அற்புதத்தின் செய்கைகள் நடைபெறப் போகிறது அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகள் என் குடும்பத்துக்குள் நடைபெறப் போகிறது அல்லேலூயா எண்ணில் நடைபெறப் போகிறது எங்களுடைய ஊழியத்தில் நடைபெறப் போகிறது எங்களுடைய குடும்பங்களில் நடைபெறப் போகிறது சொல்லுங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே அப்போ பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகள் எங்களுடைய குடும்பத்திலே பரிபூரமாய் நடைபெறப்போறதுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணில் நடைபெறப் போகிறதுக்கா ஸ்தோத்திரம் என் வேலையிலே என் தொழிலிலே என் வியாபாரங்களிலே என் படிப்பிலே ஆண்டவர் பூரண ஆண்டு ஞானமுள்ளின் அற்புத செய்கைகள் நடைபெறப் போகிறதுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் ஸ்தோத்திரம் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொன்னான் சங்கீதம் 90:12 வாசிக்கிறோம் எங்கள் ஞான இருதய உள்ளவர்களாகும்படி ஆண்டவர் எங்கள் நாட்களை அறியும் அறிவை எங்களுக்கு தாருமடி சொன்னான் ஞான இருதயம் உள்ளவளாக என்றைக்கும் இருப்பதற்கு தேவ நம்மை நல்ல தீர்க்காயுசு பலனி கர்த்தர் நமக்கு தரட்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அற்பாயுசில் போகாதபடி
திருக்கைசோடு பலத்தோடு நாம் நின்று ஜெயமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை போற்ற கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லாரும் முழங்கால் போடலாம், எல்லாரும் முழங்கால் போடலாம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவ சித்தத்துக்குள்ளமை மறைத்து கொள்வாராக. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞான விருதை உள்ள வாங்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 107:43 சொல்கிறான், எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானமுள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் ஞானத்தின் கீடத்துக்குள் நிறைந்து கர்த்தருடைய கிருபைகளை, ஞானத்தின் கிருபைகளை உணரத்தக்கதான உணர்வை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதம் 107:43 சொல்கிறது, எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானமுள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியில இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபைகளை உணரத்தக்கதான ஒரு ஞான கேடகத்துக்குள் மறைந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களை திசை திருப்புகிற கண்களின் இச்சைக்கோ ஜீவனத்தின் பெருமைக்கோ உங்களுடைய வாழ்க்கையை அலசரணிப்படி வைப்பதற்கு இடங்கூடாதபடி, உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடி, அஞ்ஞானமனு கேடகத்துக்குள் மறைந்து நீங்கள் அதை கவனித்து நடப்பீர்கள் என்றால், நீங்கள் கவனித்து நடப்பீர்கள் என்றால், அந்த கிருபைகளை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், ஞானத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில திரவியம் என்னும் கேடகத்தை அமைச்சு பெருக பண்ணும். அல்லேலூயா. திரவியம் என்னும் கேடகத்தை பெருக பண்ணி உங்களுக்குள்ள புதிய ஜீவனை உங்களுக்குள்ள அதை உண்டாக்கும். ஸ்தோத்திரம். புதிய உத்வேகத்தை, அல்லது புதிய வேகத்தை, புதிய புத்துணர்ச்சி, புதிய ஆசீர்வாதத்தை, புது பலத்தை, புதிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள அதை பிரதிபலிக்க செய்யும். இந்த காலவெளியில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஞானமாகிய கேடகத்துக்குள் மறைந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:6 நீங்கள் வாசித்து பார்த்தால் நாதாமொழியத்தில் ஞானத்தை குறித்து ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4:6 ஞானத்தின் ஆவியை குறித்து, ஞானத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து ஏராளம் சொல்லப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்குதாரராய் மாற தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. நீதிமொழி 22:12 சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி என்றால் ஞானமாகிய கேடகத்துக்குள் மறைந்து தினமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. தேவைக்கல்ல, ஒரு கஷ்ட நேரம் அல்ல, கஷ்ட நேரம் மாத்திரமல்ல, ஒரு நஷ்ட நேரம் வரும்பொழுது மாத்திரமல்ல, ஒரு விபரீதமான நேரம் மாத்திரமல்ல, என்னாலும் நீங்க அவரை நோக்கி பார்த்தா அந்த ஞானத்தின் கண்களிலே கிடைக்கும் அந்த கேடகத்தின் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தருவான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:12 வாசிக்க முடியும், கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை விட்டு விலகாமல் இருக்கிற செய்கிற அந்த தேவனுடைய மகத்தான செயல்களை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். கதைகளெல்லாம் பேசி அது சொல்வதை காட்டிலும் வாசனத்தை உங்களுக்கு சொன்னால் உங்கள் மனதில் அது நிலையிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வான். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். 338 பக்கம் வெளிப்படுத்தல் 5:12 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும் பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? இவைகள் எல்லாம் புத்திர சுயாரமா அழிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சுயார்த்தின் ஆவியை தேவன் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். என்னெல்லாம் தந்திருக்கிறாராம்? வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கணம், மகிமை, ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுத்திருக்கிறதே போல அவருக்கே இந்த மகிமையும் கணமும் உண்டாவதாக சொல்லி அந்த கணம் நாம் யாவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கணம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலவெளியில கர்த்தருடைய ஞானத்தாலும், கர்த்தருடைய வல்லமையினாலும், கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை கத்த அந்த ஞானமணி கீழகத்தில் மறைத்து வைத்து நடத்தி நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த கணம் எல்லா பரிசுத்த வான்களுக்கும் உண்டாகும்படி தேவன் கிரியை செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவருடைய செயல்கள்
மாறாது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 149:9 இந்த கணம் அப்படியே பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோத்திர பரிசுத்தவான்களாய் நாம் ஜீவிக்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, நம்முடைய தோற்றங்களில், நடக்கைகளில், செய்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய பேச்சுகளில், நம்முடைய சிந்தைகளில் எல்லாம் ஞானத்தின் கேடகத்தை பிரதிபலிக்க, அந்த ஞானத்தின் ஐஸ்வர்யத்தையும் அந்த வல்லமையையும் அந்த பராக்கிரமத்தையும் அந்த பலத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறா. இந்த கணம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவைகளை கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு தந்து நடத்துவாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்த, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் செழித்துவங்க நீர் உதவி செய்வீராக. ஞானத்தாலோ, ஞானத்தின் திரவியத்தினாலோ, ஆண்டு நித்திய ஜீவனினாலோ, ஆண்டவர் அவமை அறிகிற அறிவின் மேன்மையினாலோ, ஆண்டவர் இவர்கள் இந்த மாதம் முழுதும் நிறைந்திருக்க, செழிப்பாய் உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் வைக்கப்பட, ஆண்டவர் கண்மலையின் மேல் ஆண்டவர் நடக்கிற அனுபவம், ஆண்டவர் செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற அனுபவம், ஆண்டவர் இவைகள் எல்லாம் உயர உயர எழும்பி ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவங்களிலே இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி இவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற, நித்தம் அவர்களை நடத்தி செல்வீராக. இந்த வசனத்தை உமக்குன்பாக நாங்கள் பிரதிஷ்ட பண்ணுகிறோம். இந்த வசனத்தின் ஜீவன் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் ஜீவனை பிறப்பிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானமுள்ள செய்கைகள் செய்யும்படியா எங்களுடைய குடும்பங்கள், வேறுபறிக்கப்பட்ட குடும்பங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள், சாபங்களிலிருந்து ஆண்டவர், பாவங்களிலிருந்து ஆண்டவர், வேறுபறிக்கப்பட்ட குடும்பங்களா ஆண்டவர், இரட்சணத்தை உடையவர்களாக ஆண்டவர், ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, ஐஸ்வர்யத்தின் நன்மையை பலனை ஆண்டவர் உடையவர்களாக, ஞானத்தின் கேடகத்தாலே அவளை நிரப்பி நடத்தி சகலமும் சம்பூர்ணமாய் ஆண்டவர் கொடுக்கிற அவரே ஞானமும் பலனும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கின்படி ஆண்டவர் சகல ஞானத்தாலும் ஆண்டவர் நிரப்பி நடத்துங்கப்பா. இகவர நன்மைகள் உண்டாகட்டும். போராட்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகளுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. கடந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். இந்த மாதத்தில் அவைகள் எல்லாம் ஆண்டவர் மேற்கொண்டு ஜெயத்தையும் லாபத்தையும் செழிப்பையும் உயர்ந்த அடைக்கலத்தையும் ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய விசுவாசத்திலே வளரவும் பெருகவும் ஆண்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் ஒழுக்கமாய் செய்ய, ஞானத்தால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்ய. ஆண்டவர் நன்மையால் நிரப்புங்கப்பா. ஆண்டவர் அந்த தேர்வை ஆண்டவரே ஸ்தோத்திர சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள, ஆண்டவர் நல்ல மார்க்குகள் எடுக்க, நல்ல ஆண்டவரே எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தாவினர் உதவி செய்வீராக. தமிழ்நாடு முழுதும் ஆண்டவர் எல்லா காலேஜையும் ஆண்டு திறக்கிறாங்க. ஆண்டு எல்லா காரியங்களிலும் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் ஆர்வமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நடத்தும். தேவ சமாதானம், தேவ கிருபை என்னென்று ஓங்கி பெருகவேன்னு சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜனங்களையும் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரமே காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆத்தும அறுவடை செய்வோம். ஆலை கட்டுமான பணிகள் தடையில்லாமல் நடக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு சேர்ந்து ஊழியர் செய்யும் ஊழியரின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட சொல்லி ஆண்டவரே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. வில்லியம் சார்லஸ் ஆண்டவரே மகனை ஆசீர்வதிப்பீராக. ஜார்கண்ட் மாநிலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே முண்டா என்கிற ஆண்டவர் ஸ்தோத்திர இன மக்கள் மத்தியிலே ஊழியர் செய்கிற அந்த மக்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. அந்த மகனை ஊழியனை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஏக்கங்கள், விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. புஷ்பமாவுடைய மகள் ஜெயந்திக்கா ஜெபிக்கிறோம். சரீரத்தின் பாடுகள், உபாதிகள் இருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக. தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர் அமுதவழி ஆண்டவரே அவளை சுகமாக்குவீராக. தேவ கரம் அவளை ஆளுகை செய்யட்டும். பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் கிரிகளும் அவளை தொடாதபடி ஆண்டவரே அவளுக்குள் இருக்கிற ஆண்டவர் மாய்மாலத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். அவள் கர்த்தருடைய சரீரத்தின் ஆண்டவர் ஆரோக்கியத்தை அவள் அனுபவிக்க நீ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. முதல் நாளிலே உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்ததற்காய் நன்றி ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் ஆண்டவரே, விவேகத்தையும்
ஆண்டவரே பலத்தையும் ஆண்டவரே கனத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒருவன் குறைவிருந்தால் பரிவர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உமது கிருபையினால் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறையத்தக்கதான கிருபைகளை நீர் அல்லை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆவியானவரே இந்த நாட்கள் முழுவதுமாய் கத்தாவே, வருகிற நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவரே கரம் பிடித்து நீ நடத்தி கொண்டு வர போறதுக்காய் நன்றி. எல்லா நாச மோசங்களுக்கும் கண்ணிகளுக்கும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடிக்கொள்ளும்படியாய் கெஞ்சிரோம். பலப்படுத்துங்க ராஜா. உமது கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி ராஜா. 30, 60, 100 ஆன ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. படைத்த பிள்ளைகள், விதைத்த பிள்ளைகள் கத்தாவே அதை பிரதிபலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க அவிதமாய் ஆசீர்வதிங்க. கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தால் அநேகத்துல உன்னை அதிபதியாய் வைப்பேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கொடுத்த பிள்ளைகளுடைய கரங்களை நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சிரோம். மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சந்தோஷம் சமாதானம் அன்யோன்ய ஐக்கியம் பராமரிப்பு ஆதரவு அடைக்கலம் நீடித்த நாட்களை சபையோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.